கொரோனாவுக்கு பிந்தைய இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் உள்ள இந்திய மேலாண்மை கழகத்தில் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை என்ற தலைப்பில் பேசிய அவர் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏறக்குறைய ஏழு முதல் எட்டு சதவீதமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் கொரோனா எனும் மிக கொடிய பெருந்தொற்றை எதிர்கொண்டு இந்தியா பொருளாதார தேக்க நிலையை மீட்டெடுத்து வந்துள்ளதாகவும் அவர் கூறினார் கொரோனாவைத் தொடர்ந்து உக்ரைன் போர் காரணமாகவும் பல்வேறு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவை பொறுத்தவரை பொருளாதார மீட்சியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றார் கொரோனா காலம் தொடங்கி தற்போது வரை சுமார் எண்பது கோடி மக்களுக்கு உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்பட்டு வருவதன் மூலம் பட்டினியால் ஏற்படும் இறப்பை மத்திய அரசு தடுத்துள்ளதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் இதற்கிடையே வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டில் இந்தியா உலகளவில் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாகும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியுள்ள நிலையில் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் விர்மானி கூறுகையில் எரிசக்தித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் முன்னேற்றம் காரணமாக வரும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இந்தியா மூன்றாவது பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகும் என தெரிவித்தார்